ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலம் மக்களின் வரிப்பணம் பெருமளவு மிச்சமாகும் என்று முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்க கோவை வந்த அவர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது மத்திய அமைச்சரவையில் ஒப்புதல் அளித்துள்ள ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் வரவேற்கக்கூடிய திட்டம் என்று கூறினார். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தினால் மக்களின் சிரமமும் நேரமும் மிச்சமாகும் என்றும், தேர்தல் ஆணையத்தின் செலவும் அரசியல் கட்சிகளின் செலவும் கணிசமாக குறையும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த ஒரு மாபெரும் முயற்சிக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்கிறது. இது மிக நல்ல திட்டம். ஏனென்றால் ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு காலத்தில் ஏதாவது ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடந்து கொண்டே இருப்பதனால் மக்களுக்கான திட்டங்கள் கிடைப்பது சிரமமாகிறது. மட்டுமல்லாமல் மக்களின் நேரம் வீணாகிறது, மக்களின் வரிப்பணம் வீணாகிறது. அதனால் இது ஒரு நல்ல முயற்சி, மக்களுக்கானது, மக்களுக்கு கிடைப்பதற்காக எடுக்கப்படும் ஒரு மிகப்பெரிய முடிவு. தமிழகத்தில் பள்ளிகளில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் முட்டைகள் வெடிக்கடைகளில் விற்கப்படுவதாகவும், சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணுவை கைது செய்தது போல் இதிலும் தமிழக அரசு விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். திமுகவை பொறுத்தவரை அக்கட்சியின் தொண்டர்கள் உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும், முதலமைச்சரின் குடும்பம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் விதி என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்தாா்.